சார் இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ரத்த சோகை நோயினுடைய பாதிப்பு வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணோம் அதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கு அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குங்களா சரி இப்போ தமிழகத்தில் வந்து நம்ம ரத்த சோகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வளரிளம் பருவத்தினரை இப்போ நம்ம டார்கெட் பண்ணி பண்ணுறோம் ஸோ வளரிளம் பருவத்தினர் ஒரு ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் இப்போதைக்கு வளலிடம் பருவத்தினர் போத்த ஆண் பெண் அந்த அடலசன்ஸ்ன்னு சொல்லுவோம் அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஸோ இதுக்காக ஒரு ஸ்பெஷல் கேம்ப்ஸ் ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் பண்ணிகிட்ருக்கோம் இது பிரகாரம் வந்து இப்போ இதுவரையும் வந்து ஒரு எட்டு புள்ளி ஏழு லட்சம் பெண் குழந்தைகளும் ஒரு ஆறு புள்ளி எட்டு மூணு லட்சம் ஆண் குழந்தைகளும் இந்த இரத்த சோகை பாதிப்பு இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அதில் ஐம்பத்தேழு சதவிகித பெண் குழந்தைகளுக்கும் நாற்பத்தி மூணு சதவீத ஆண் குழந்தைகளும் பாதிப்படைஞ்சுதான் தெரிய வந்துருக்குது ஸோ இதை வந்து கண்டிப்பா நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் ஸோ இதுக்கு வழக்கமாக நிறைய நடவடிக்கைகள் இருக்கு இதில் குறிப்பாக என்ன பண்றோம்னா இதில் பெண்களில் வந்து ஒரு ரெண்டு சதவிகித பெண்கள் ஸோ பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு பெண் குழந்தைகள் வந்து அதிக அளவிலான பாதிப்பு இருக்கு ஸோ இவங்களை ஒரு லைன் லிஸ்ட் எடுத்துருக்கோம் அந்த லைன் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு ட்ரீட்மெண்ட் இருந்து மருந்து மாத்திரைகள் ஊசி தேவைப்பட்டால் ரத்தம் செலுத்துறது அந்த அளவுக்கு அதுக்கான ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இதே மாதிரி ஒரு சதவிகித ஆண்களுக்கு அந்த அடோலசன்ஸுக்கு சிவியராக பாதிப்பு இருக்குது இதெல்லாம் சரி பண்ணுறோம் அதே தகுந்த மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கு சார் என்ன பண்ணுறோம்னா அந்த ஹெல்த் எஜுகேஷன் சொல்லுவோம் அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஹெல்த் எஜுகேஷன் கொடுப்போம் எங்களோடய ஆர்பிஎஸ்கே டீம் வச்சு எக்ஸாமின் பண்ணுவோம் விப்ஸு அதாவது வாரத்தில் ஒரு நாள் அந்த அயன் போலிக் ஆசிட் மாத்திரை எவ்ரி தேர்ஸ்டேஸை கொடுக்குறோம் இது ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்கோம் தேவைப்படும்போது ஐசிடிஎஸ் திட்டத்தோடவும் நம்ம இணைந்து செயலாற்றுறோம் குறிப்பாக என்ன பண்ணுவோம்னா கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து சொத்து கொடுக்கறது ஒரு பங்கு இந்த மாதிரி போதுமான அளவுக்கு எடை இல்லாத குழந்தைகளோ இல்லை போதுமான அளவுக்கு வளர்ச்சி இல்லாத குழந்தைகளோ கண்டுபிடிச்சோம்னா அவங்களுக்கு ஒரு தொடர்ச்சி ஒரு நியூட்ரிஷன் வந்து கொடுக்குறதையும் நம்ம சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணுறோம் சார் இப்போ புரிஞ்சுக்க பார்த்தீங்கன்னா நம்ம கர்ப்ப காலத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய மருந்துகள் கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது ரத்த சோகை வர்றதுக்கு காரணம் என்ன இப்போதைக்கு ரத்த சோகையை வந்து நம்ம கர்ப்ப காலத்தில் கொடுக்கறது வந்து இது கூடுதலாக வராமல் தடுக்கணுன்ற மெயினாக கொடுக்குறோம் ஒரு சில தாய்மார்களுக்கு அதிக அளவு பாதிப்பு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த அயன் சுக்ரோஸ் இன்ஜெக்ஷன் அப்படின்னு கொடுப்போம் ஸோ அதை கொடுத்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறோம் இது இல்லாமல் ஒரு சிறப்பு திட்டமாக இருபத்தி மூணு பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிளாக்ல தான் வந்து இந்த குறியீடுகள் மெட்டர்னல் அண்டு சில்ட்ரன் குறியீடுகள் வந்து குறைவாக இருக்கிறதுல தனி போக்கஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் ஒரு இன்சென்டிவாகவும் கொடுக்குறோம் இது ஏன் கொடுக்குறோம்னா அந்த கர்ப்ப காலத்தில் அவங்க போதுமான அளவுக்கு வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் போதுமான அளவுக்கு அந்த ஈமோகுளோபின் சொல்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு கூடுதல் இன்சென்டிவாக கொடுக்குறோம் ஸோ இதெல்லாம் பண்ணுறதால கண்டிப்பாக வரும் காலங்களில் இந்த ப்ரெக்னென்சியில் அனிமியா வந்து கண்டிப்பாக கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது சார் கர்ப்பிணிகளுக்கு ரத்த சோகை நோய் இருக்கும்போது அவருக்கு பறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அளவு பாதிப்பு இருக்கும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி வாழ்க்கையில் பின்னாடி பிரச்சனை இருக்கும் ஸோ இப்போது இந்த ரத்த சோகையால் கர்ப்பிணிகள் இருக்கும்போது அந்த குழந்தை வளர்ச்சி வந்து கொஞ்சம் பாதிப்பு அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த வளர்ச்சி குறையாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த திட்டங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தொடர்ந்து ஆன்டினேட்டல் கு எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல குழந்தை பிறக்கும் தாய்மார்களுக்கும் வந்து இதில் நிறைய இம்பேக்ட் இருக்கும் ஸோ இப்போ இன்கேஸ் நம்ம ஏற்கனவே ப்ரெக்னென்சியில் பிளட் லாஸ் இருக்கும் இப்போ இந்த மாதிரி அனிமியாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுதுன்னா அது வந்து கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா கண்டிப்பாக அனீமியாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் சரி இது மலர் இளம் பருவத்தினருக்கு படிப்புலையோ இல்லை அவங்களுடைய விளையாட்டு போன்ற உடல் நலத்திலேயே ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தமா அனிமியா வந்து நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்தையும் பாதிக்கும் மென்டல் ஹெல்த்தையும் பாதிக்கும் சோ பிசிக்கலா என்னன்னா ஒரு சீக்கிரமா வடைஞ்சிடும் நம்மளால் ஒரு போதிய ஈடுபாடு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஈவன் விளையாட்டில் கூட ஒரு போதிய அளவு ஆர்வம் இல்லாமல் இருக்கும் ஸோ இதெல்லாம் அஃபெக்ட் ஆகிறதில்ல ஃபிசிக்கலாகவே அவங்க ஒரு டல் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க சிலருக்கு பிஎம்ஐ கூடுதலாகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ மென்டல் ஹெல்த்தை பிரகாரம் அந்த எஜிகேஷ்னல் பேக்வேர்டுன்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து அந்த படிப்பில் வந்து ஒரு சின்ன பின்தங்கிய நிலைமை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக அனிமியாவை கண்ட்ரோல் பண்ணோம் இது போத் அவங்களோட ஃபிசிக்கல் வளர்ச்சிக்கும் மென்டல் வளர்ச்சிக்கும் அவசியம் நம்ம குறைக்க என்னென்ன மாதிரி செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து ரெண்டு மூணு வகையாக பிரிச்சுக்கணும் ஒன்று வந்து வராமல் தடுக்கிறது ஸோ குழந்தைகளுக்கு வந்து அந்த நியூட்ரிஷன் எஜுகேஷன் சொல்லுவோம் ஸோ லோக்கலாக அவைலபிளான கீரை காய் பழம் இதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கணும் இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் குறைச்சிக்கணும் போதுமான அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் ஸோ ஓவரால் அது என்ன சொல்லணும்னா ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதை பண்ணோம்னாவே கண்டிப்பாக வராமல் தடுக்கலாம் செகண்ட் வந்து இந்த வார வாரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விப்ஸு இந்த அயனன் போலிக் ஆசிட் எல்லா குழந்தைகளும் கொடுத்துட்டு வந்திருக்கோம் அது இல்லாமல் டெஸ்ட் பண்ணி பார்த்து பாதிப்பு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு உண்டான காரணத்தை கண்டறிந்து அதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகள் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம் சார் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கர்ப்பிணி அவங்களுக்கு வந்து வருது அதுக்கடுத்து வ தொடர்ச்சியாக வருது இல்லை இது மரபணு ரீதியாக பரம்பரையாக வரக்கூடிய நோயாக இருக்குமா ஒரு சில குரூப்பு சிக்கிள் செல் அனிமியா இமோஃபிலியா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி பாதிப்பு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த மரம்பிகள் ரீதியாக வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சிக்கில் செல் அனிமியா கண்ட்ரோலுக்குன்னு அது ஒரு தனி திட்டம் இருக்குது ஸோ இதில் வந்து பொதுமக்களும் சரி இந்த அடோலசன்ஸ் குழந்தைகளும் சரி அது இல்லாமல் கர்ப்பமானவர்களும் சரி அதுக்கான தனி டெஸ்டிங் இருக்குது டெஸ்ட்டு பண்ணி அந்த மரபணு பாதிப்பு இருந்ததுன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் தனியாக கொடுக்குறோம் இது வந்து சிக்கில் செல் அனிமியா கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இருக்குது இது குறிப்பாக மலைவாழ் பகுதிகளில் இந்த பாதிப்பு இருக்குது அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது ரத்த சூழ் இருக்கிற கர்ப்பிணியை நம்ம கண்காணிக்க ஏதாவது திட்டம் பண்ணிட்டு அது எப்படி திட்டம் செயல்படுத்திகிட்டு இருக்கோம் இது வந்து அந்த கர்ப்ப காலத்தில் நம்ம செக்அப் ஆரம்பிக்கும் நம்ம முதல்ல பார்க்குறது வந்து போதுமான அளவுக்கு அந்த ஹீமோக்ளோபின் அந்த ரத்தம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம் அதை பார்த்துட்டு அதுக்கு உண்டான காரணத்தை கண்டறிந்து அதுக்கு வழியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து கொடுத்தோம்னா அந்த கர்ப்ப காலத்தை நம்மளால சேஃபாக கொண்டு போய் அடுத்த லெவல் கொண்டு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன திட்டம் பண்ணோம்னாலும் இதனுடைய பாதிப்புகள் அதிகரிச்சிக்கிட்டு தான் இருக்குது குறையில் கடந்த காலங்களை விட இப்போ வந்து அதிகரிக்கிறதுக்குரிய காரணம் என்ன இது வந்து அரசும் இது பண்ணுவாங்க பொதுமக்களோட ஒத்துழைப்பும் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இந்த திட்டங்கள்லாம் வந்து மருந்து கொடுக்குறதால மட்டும் இல்லை அதை பயன்படுத்தணும் தொடர்ந்து இது வந்து ஒரு நாள் சரி பண்ணுறக்கூடிய விஷயங்கள் இல்லை ஸோ அந்த நியூட்ரிஷ்னல் எஜுகேஷன் சொன்ன மாதிரி இது வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் கடைப்பிடிக்கணும் ஸோ போதுமான அளவுக்கு கீரை பழம் காய்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கணும் இந்த மாதிரி விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது எடுத்துகிட்டு இருக்கணும் இந்த மாதிரி அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது எடுத்துகிட்டு இருக்கணும் இதெல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தை நம்மளால் உருவாக்க முடியும்